சீதாராம். வசிஷ்டர் தூதர்களை கூப்பிட்டு பரதனையும் சத்ருக்னனையும் கேகய தேசத்துலேருந்து இம்மீடியட்டாக கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு ஆக்ஞை இட்டாராம். அந்த தூதர்கள் கிட்ட தசரதர் பற்றியோ ராமர் பற்றியோ எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க வேண்டாம், அவாக்கிட்ட ரொம்ப ஜெனரிக்காக பேசி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இங்கே ஒரு ஷோக்கம் இருக்கிற மாதிரியே காமிச்சிக்காம உடனே அவளை கூட்டின்னு வா அப்படின்னு ஆக்ஞை இட்ட போது சரின்னு இந்த தூதர்களும் இம்மீடியட்டாக கிளம்பினாலாம். அவளால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேகய தேசம் போனாலாம். ராஜகிரகம் அப்படிங்கிற அந்த கேபிட்டல் சிட்டிக்கு போய் அங்கே உடனே பரதனை பார்க்கணும்னு போனாலாம். அந்த ராஜகிரகத்தில் என்டர் பண்ணுற அதே நாளில் பரதனுக்கு ரொம்ப ஒரு பேட் ட்ரீம் ஒன்று வந்து தான். இட் வாஸ் அ நைட்மேர். என்ன அப்படின்னா, தசரதருக்கு ஏதோ ஆயிட்டா மாதிரி, தசரதர் வந்து ரொம்ப சஃபர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரீம். இதை அதை பார்த்ததுலேருந்து பரதனோட மனசில் வந்து தேர் வாஸ் அ லாட் ஆஃப் அன்ஈசினஸ். என்னடா அப்பாவுக்கு எதா ஆயிடுதா, அப்பாவுக்கு எதான் ஆயிடுதா, அப்பா ஏன் இப்படி வந்து எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, என்னாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் மனசெல்லாம் அதுலேயே இருக்கான். ராஜகிரகத்தில் அவரோட பேலஸில் அங்கே என்னெல்லாமோ ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கான். தேர் ஆர் பீப்புள் சிங்கிங், தேர் ஆர் பீப்புள் டான்ஸிங், என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஆனால் பரதனுக்கு அவரோட மனசு அந்த ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே ஈடுபடல. மனசில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறச்சே, நோ சாங் அண்ட் டான்ஸ் கேன் மேக் யூ ஹாப்பி ரைட். அதுதான் இங்கே பரதனுக்கு ஆயின்ட்டுருக்கு. அவரால் ரசிக்கவே முடியலையாம். எல்லாரும் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்க வர, இவர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, எனக்கு என்னமோ எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதே நேரத்தில் இந்த தூதர்களும் வரா. இந்த தூதர்கள் அயோத்தியாவிலேருந்து வந்துட்டா அப்படின்ன போது இவருக்கு இன்னுமே பயம் வந்துடுது. என்னடா இது, நமக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, இன்றைக்கும் திடீர்னு இந்த தூதர்கள் இவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்காளே, இஸ் இட் சம்திங் ரியலி பேட் ஃபார் அயோத்தியா, என்னாச்சு என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் இட். அப்போ அந்த நேரத்தில் இந்த தூதர்கள் ராஜகிரகத்தில் அவளோட பேலஸில் வந்து ராஜாவான அஸ்வபதி மகாராஜாவையும் அவரோட புள்ள யுதாஜித்தையும் பார்த்து அவளுக்கு வணங்கி அவளுக்கு கொண்டு வந்துரு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வசிஷ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலையை பரதனையும் சத்ருக்னனையும் கூட்டின்னு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாலாம். உடனே பரதனையும் சத்ருக்னனையும் அவள் அங்கே சமன் பண்ண அவள் ரெண்டு பேரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களை வசிஷ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு உங்களை கூப்பிட்டுருக்கா, உடனே கிளம்பணும், நீங்கள் வித்தவுட் எனி டிலே நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாலாம். பரதன் கவலையில் கேட்டாராம், அப்பா எங்கள் அம்மா கௌசல்யா மாதா சுமித்ரா மாதா எல்லாரும் எப்படி இருக்கா, ராமண்ணா எப்படி இருக்கா, லக்ஷ்மண்ணா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டபோது அந்த தூதர்கள் சொன்னாலாம், உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டியவாளோ அத்தனை பேரும் நன்னா இருக்கா, நீங்கள் கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே, அந்த கிஃப்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, யாரும் வந்து சஸ்பெக்ட் பண்ண மாட்டா தட் சம்திங் பேட் இஸ் ஹேப்பன். ஏன்னா யாராவது செத்து போயிருந்த போது யாரும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த அதனால இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அது மாதிரி தி ஜஸ்ட் கவர்ட் இட் அப். இதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பரதனுக்கு என்ன விஷயங்கிறது அப்போ தெரியறது உச்சிதம் இல்லை. ஹி ஹாஸ் டு கம் டு அயோத்தியா அண்ட் தென் நோ வாட் இஸ் ஹேப்பன்ட், பிகாஸ் ஹில் பி கம்ப்ளீட்லி ஹார்ட் ப்ரோக்கன், ஹில் பி ஷேட்டர்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேர்னியே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால அது மாதிரி ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இது மாதிரி நியூஸ் வந்து இட் வில் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் அமிட்ஸ் தி அதர் கிங்டம்ஸ் அண்ட் இன்னொரு கிங்டம்லேருந்து அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எந்த யுவராஜாவுமே இப்போ அயோத்தியாவில் இல்லை, கோசல தேசத்தில் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும், மற்ற ராஜாக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் ராஜாவும் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அட்டாக் பண்ணுறதுக்கு மற்ற ராஜாக்கள் ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் அது மாதிரி அவள் பிளான் பண்ணி வசிஷ்டர் இந்த மாதிரி அமிச்சாலாம். இப்போ உடனே யுதாஜித்தும் அஸ்வபதி மகாராஜாவும் இவாளை நீங்கள் உடனே கிளம்பலாம், வசிஷ்டர் கூப்பிட்டுருக்காருன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஹார்சஸ் எலிஃபென்ட்ஸ் கோல்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் என்னெல்லாமோ கிஃப்ட்ஸ் அவர் வந்து நினைச்சதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாரா இந்த அஸ்வபதி மகாராஜா. பிகாஸ் அவருக்கு பரதன்னா ரொம்ப பிடிக்குமா, அவர் சொல்கிறாராம், கைகேயி ரொம்ப கொடுத்து வச்சுவ, இவ்வளோ நல்ல ஒரு உத்தமமான புள்ள வந்து பெற்றிருக்காளே அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் ரெடி பண்ணுறாராம். பரதனுக்கு எதுவுமே ரசிக்கலை. இப்போ வந்து அவரோட மைண்ட் கம்ப்ளீட்டாக அயோத்தியாவுக்கு போயாச்சு. இஸ் ஆல்ரெடி மென்டலி இன் அயோத்தியா, ஃபிசிக்கலி என்னை விடுங்க நான் கிளம்பி ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அவர். இப்போ அந்த தூதர்களோட இவா ரெண்டு பேரும் தே வெண்ட் அஹெட் அண்ட் தி கிஃப்ட்ஸ் வேர் கம்மிங் பிஹைண்ட். 7 நாள் ஆச்சான். அங்கே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ், சட்லஜ் ரிவர் இருக்கு இல்லையா, அதெல்லோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது, எப்படி அவள் வந்தா அப்படிங்கிறது இருக்குது.
நான்ஸ்டாப்பாக அவள் வந்து 7 நாளுக்கு ஓட்டிண்டு அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்தாளாம். அயோத்தியாவுக்கு வர வச்சே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அயோத்தியா தெரியறதாம் பரதனுக்கு. அதை பார்த்த உடனே ஹீ இஸ் இன் ஷாக். ஏன்னா அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இது வந்து சாதாரணமாக இல்லை, அயோத்தியா சாதாரணமாக இல்லைன்னு. பிகாஸ் ஒரு கலகல கலகலன்னு ஒரு ஃபெஸ்டிவலு கூட இருக்கிற ஒரு சிட்டி திடீர்னு இன்னைக்கு பேரனாக இருக்குது பார்க்கறதுக்கு. யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, தெர் இஸ் நோ டெக்கரேஷன், யாருமே எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்கலை. அழகாக பூவால் தோரணம், மாவிளையால் தோரணம், அவ்வளோ அழகாக ஒரு ஒரு நாளும் அந்த சிட்டியை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே எப்படி மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பா, கூடி கூடி பேசின்னு இருப்பா. ஈவினிங்ஸ் ஆனால் ஃபேமிலிஸ்லாம் தே ஸ்பெண்ட் டைம் டுகெதர் இன் த பார்க்ஸ் நியர் பை, ஹவு தே கேட்ச் அப் வித் தேர் நெய்பர்ஸ், இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது எதுவுமே இல்லை அயோத்தியாவில், இஸ் திஸ் தி அயோத்தியா ஐ லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் பரதனுக்கு. அவருக்கு இன்னுமே வந்து பயம் ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஜஸ்ட் டெஸ்பரேட்லி வெயிட்டிங் டு கெட் இன் டு அயோத்தியா. கரெக்டாக அயோத்தியாக்குள்ளே வந்தார். நேராக அவரோட அப்பாவோட பேலஸ்க்கு போனார், தசரதரோட பேலஸ்க்கு போனார். தசரதரோட பேலஸில் யாருமே இல்லையே, தசரதர் தான் இல்லையே இப்போ, அங்கே யாருமே இல்லையே. அவர் பார்த்து ஷாக் ஆகிட்டார். என்னடா இது, இந்த கட்டில் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குட்டுக்கிட்டு நேராக கைகேயியோட பேலஸ்க்கு போனார். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் அவள் அப்பாவுக்கு கைகேயி மாதாவை ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ கைகேயி மாதா கிட்டே போனால் எப்படியும் அப்பாவை பற்றி தெரிஞ்சுட்டுலாம் அப்படின்னு அங்கே ஓடினார். அங்கே ஓடி பண்ண கைகேயி மாதா பேலஸில் ஒரு தங்கத்தால் பண்ணப்பட்ட ஒரு கட்டில் இருந்துதான். இட்ஸ் அ கோல்டன் காட். ஸோ இந்த கோல்டன் காட்டில் அப்பா அங்கே படுத்துப்பா, அங்கே உட்காந்துட்டு அவள் அம்மாவோட பேசுவா, இதெல்லாம் அவர் பார்த்துருக்கார். ஹி ஹேஸ் மெமரிஸ் ஆஃப் தீஸ். ஸோ அங்கே வந்து அந்த கட்டிலை பார்த்துட்டு, ஏன் அப்பா இங்கே இல்லை, அவரோட பேலஸ்லையும் இல்லையே, அப்பா எங்க, அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கைகேயி மாதாவை கேட்டலாம். கைகேயி மாதாவுக்கு பரதனை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா, அப்பாடி என் புள்ள வந்துட்டான், இப்போ ராஜா ஆயிடுவான் அப்படின்னு. அப்போ கைகேயி சொல்கிறாலாம், எல்லா பிறந்தவாலும் எங்கே போகணுமோ ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டாப்பா, உங்கள் அப்பாவும் போயிட்டார், அவர் அவரோட ஹெவனுக்கு போயிட்டார் அப்படின்னாலாம். என்னது எங்கள் அப்பா போயிட்டாரா அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு, ஹவ் அன்லக்கி ஐ ஆம், எங்கள் அப்பாவை நான் கடைசியில் பார்க்கவே இல்லையே, அட்லீஸ்ட் எங்கள் அண்ணா ராமனும் அப்புறம் என் தம்பி லக்ஷ்மணனும் பார்த்துருப்பாள், அவள் ரெண்டு பேரும் எவ்வளோ லக்கி, அப்பாவோட பக்கத்துலேயே இருந்திருப்பாளே அப்படின்னு. இல்லையேப்பா அவள் ரெண்டு பேரும் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு. என்னது அவள் ரெண்டு பேரும் பக்கத்தில் இல்லையா, அப்பா கடைசியில் என்னதான் சொன்னா அப்படின்னு. ஆ ராமா, ஆ லக்ஷ்மணா, ஆ சீதே அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டார்ப்பா அப்படின்னு. ஏன் அது மாதிரி சொல்லிட்டு போனார், எங்கே போனார் ராமரும் லக்ஷ்மணரும், எங்கே போனால் சீதையும், என்ன ஆச்சு நீ சொல்லு அப்படின்னு. அவள் தான் நாடு கடத்தப்பட்டுட்டாளேப்பா அப்படின்னு. ராமன்னா நாடு கடத்தப்பட்டாளா, என்ன ஆச்சு, ராமன் எதுக்கு நாடு கடத்தப்படணும், என்ன பண்ணா, ராமன்னா ஒரு தப்பு பண்ண மாட்டாளே, யாரான ஏதாவது தப்பு பண்ணால் எக்ஸைல் பண்ணுவா, ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாது என்னோட ராமன் கிட்ட, எப்படி ராமர் வந்து காட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பரதனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயின் இஸ் மைண்ட். அப்போ சொன்னலாம், நான் தான்ப்பா அதை பண்ணேன், நான் தான் யுவராஜ பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும் 14 வருஷம் அப்படின்னு சொல்லி நான் தான் வரேன் கேட்டேன் உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அப்பாவால் சத்தியத்தை மீற முடியாது இல்லையா, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக அவரும் வந்து அமுச்சு விட்டார். அவர் அனுப்பிச்சு விட்டதுனால அந்த சோகத்திலேயே போயிட்டார். நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நீ உடனே ரெடியாக ராஜபட்டாபிஷேகம் பண்ணுமே இப்போ அப்படின்னு சொன்னாலாம். பரதனுக்கு வந்து இட் வாஸ் ஹி வாஸ் இன் அட்டர் டிஸ்பிலீஃப், ஹவு கேன் திஸ் ஈவன் ஹேப்பன், எப்படி எனக்கு வந்து பட்டாபிஷேகத்துக்காக ராமனை காட்டுக்கு அனுப்புவாளா, இந்த சோகத்தினால எங்க அப்பா போயிட்டாளா, ஆம் ஐ தி காஸ் ஃபார் ஆல் தி சாரோ இன் அயோத்தியா, இன் ஆல் தி சாரோ இன் தி என்டையர் கோஸ்ட்ல தேசம், இந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டா இட்ஸ் ஷேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர சேட் ஆயிட்டாராம், அழுதுன்னு இருக்காராம். அவர் தரையில் விழுந்து பிறந்து அழுதாராம். அவர் கேட்குறாராம், அம்மா நீங்க எப்படி இப்படி ஒன்று பண்ணேன், எப்படி எப்படி என்ன உங்களால் இப்படி ஒன்று கன்சீவ் கூட பண்ண முடிஞ்சுது, உங்களுக்கு தெரியாதா எனக்கு ராமர் மேல எவ்வளோ மரியாதைன்னு, உங்களுக்கு தெரியாதா எனக்கு ராமன்னா எவ்வளோ பிடிக்கும்னு, உங்களால எனக்கு இப்போ அப்பாவே இல்லாமல் ஆயிட்டேம்மா, நீங்க எப்படிமா இப்படி ஒரு தப்பு பண்ணேன், நீங்க எப்படி ஈவன் இன் யோர் வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் இமேஜின் பண்ணேன் நான் இங்கே இந்த ராஜ்யத்தை ஏற்றுப்பேன்னு அப்படின்னு அவர் அழுது அழுது அழறாராம். அப்போது கைகே சொல்கிறாளா, பரதா இப்படி குழந்த மாதிரி டோன்ட் டூ திஸ், நான் உனக்காக எவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், நீ எடுத்துட்டு நீ ஜாலியாக ராஜ்யத்தை ஆழ்வியே அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் அழுதுன்ட்ருக்கியே அப்படிங்கிறாலாம் கைகே. அப்போது கண்ணா பின்னான்னு கோச்சுட்டு, நீ எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு அங்கேருந்து பரதன் கிளம்பிட்டாராம். கிளம்பின போது அங்கே எழுத்தாப்புல கவுன்சிலர்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்தாலாம்.
அவா கிட்ட சொன்னாலாம் எனக்கும் எங்க அம்மா பண்ண சதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ வருஷம் அங்கே கேகே தேசத்துல இருந்துட்டு வந்திருக்கேன், எனக்கு இது எதுவுமே நடந்ததே தெரியாது. நான் இங்கே என்னமோ எங்க அப்பா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறாளோ இல்லை ஒரு பெரிய யஜ்யம் பண்ண போறாளோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது மாதிரி ஒரு நியூஸ் எனக்கு வந்தது வந்து என் தலையில பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எனக்கு என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஹீ பிளீடட். அதுக்கப்புறம் கௌசல்யா மாதா பக்கத்து பேலஸ்ல தான் இருந்தாலா, இப்போ கௌசல்யா மாதாக்கு பரதனோட குரல் கேட்ட உடனே ஹை குழந்தை பரதன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சாலாம். பின்னாடியே வேண்டாம் வேண்டாம் நம்ம சமத்தா இங்கேயே இருக்கலாம், ஏன்னா கைகேயி பேச்சு கேட்டுட்டு என்ன பண்ணுவாளோ தெரியாதே அப்படின்னு ஒரு பயமும் வந்துட்டான் கௌசல்யா மாதாக்கு. அதுக்குள்ளேயும் பரதனே கௌசல்யா மாதாவை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஓடினாராம். கௌசல்யா மாதாவை பார்த்த உடனே போய் காலில் விழுந்து நல்லா இருப்பா, உனக்கு தான் ராஜ்யம் கிடைச்சி கொடுத்தே, நீ எந்த பிரயத்னமும் பண்ணாமல் ராஜ்யம் இவ்வளோ ஈஸியாக உங்கள் அம்மா உனக்கு வாங்கி கொடுத்துட்டாலே, சபாஷ் நீ நல்ல ஆள், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, என்னை கொண்டு போய் காட்டில் விட்டு என்னை ராமன் கிட்ட விட்டுரு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கௌசல்யா மாதா சொன்னாலாம். அந்த அம்மாவோட சோகமும் இது மாதிரி வேர்ட்ஸும் பரதனுக்கு அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததான். நான் தப்பு பண்ணலையாம்மா, எனக்கு இதில் ஒன்றுமே வந்து பங்கே கிடையாதுமா, நான் இதில் எதுவுமே ஐம் நாட் அ பார்ட்டிசிபென்ட் இன் திஸ், இந்த ராஜ்யமும் என்னோடது கிடையாது, இது ராமனோட ராஜ்யம், எப்போவுமே முதல் பிள்ளைக்கு தான் ராஜ்யம், அதன்படியும் ராமனுக்கு தான் இந்த ராஜ்யம், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கோ, நான் இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, எங்கள் அம்மா பண்ண சதி இது அப்படின்னு சொல்லி அழுதாராம் பரதன். இது அழுதுன்னு இருக்கச்சே, இல்லைப்பா பரவாயில்ல நீ ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு சொன்னபோது பரதன் சொன்னாராம், ஒருவேளை நான் இந்த ராஜ்யத்தில் எதான் ஆசைப்பட்டிருந்தா, ஒருவேளை இந்த ராஜ்யம் எனக்கு வரணும் அப்படின்னு நான் ஏதானு இதில் சூழ்ச்சி பண்ணியிருந்தா, அப்போது எனக்கு எல்லா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை பேட் டீட்ஸோட பாவமும் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஹீ கர்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அதாவது ஒரு மனுஷன் சாப்பாடு பண்ணிட்டு அந்த சாப்பாடு தன்னோட சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணாமல் தன்னோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்காம தான் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும், அது மாதிரி ஆரம்பிச்சு அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. ஒரு வேலைக்காரனை இல்ட்ரீட் பண்ணால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும், வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம இருந்தால் என்ன பாவம் வரணுமோ அந்த பாவம் வரட்டும், ஒரு தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை வந்து ஒரு அனிமல் சும்மா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன்னா அந்த அனிமலை காலால் எட்டி உதைச்சா என்ன பாவம் வரணுமோ அந்த பாவம் வரட்டும், அது மாதிரி சொல்லி அத்தனை பாவங்களும் லிஸ்ட் பண்ணி இது அத்தனையும் எனக்கு வரட்டும், இஃப் ஐ ஹேட் ஈவன் ஃபார் அ மொமெண்ட் தாட் ஐ வாண்ட் த ராஜ்யம் தட் பிலாங்ஸ் டு ராமா அப்படின்னு சொல்லி அவர் தனக்கு தனியாக கர்ஸ் பண்ணிட்டாலாம். இதை கேட்ட உடனே கௌசல்யா மாதாக்கு மனசு ரொம்ப இலகி போயிடுதான், என் தங்கமே ஒன்றை போய் நான் இப்படி தப்பாக நினச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி பரதனை வந்து தன்னோட மடியில் படுக்க வச்சு அவரோட தலையை வந்து தன்னோட மடியில் படுக்க வச்சுட்டு கௌசல்யா மாதா கொஞ்சினாலாம் பரதனை சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சினாலாம். பரதா எனக்கு தெரியும்ப்பா நீ ரொம்ப சமத்துன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நாங்கள் எல்லாரும் சோகத்தில் இருக்கோம், எங்களுக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாலாம். அப்போது பரதன் சொன்னாலாம், எனக்கு புரியறதுமா சபலான்னு ஒரு பசு அந்த தேவலோகத்தில் இருக்கிற பசு அழுதுதான் ஒரு நாளைக்கு. அப்போ இந்திரன் வந்து கேட்டாலாம் எதுக்கு சபலை அழற அப்படின்னா, எனக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் இருந்தாலும் பாரு அந்த ரெண்டு பசு வந்து யாரோ ஒருத்தர் ஃபார்மை வந்து இப்படி டில் பண்ணுறதுக்காக லேண்டை டில் பண்ணுறதுக்காக இது மாதிரி கொடுமைப்படுத்தி அடிச்சுட்டு இருக்கான், அது ரெண்டும் அடி வாங்கிறத பார்த்தா எனக்கு இங்கே அழுக வருது அப்படின்னு சொல்லி அந்த சபலாங்கிற பசு அழுதாலாம். அவ்வளோ லட்சக்கணக்கான குழந்தையில் இருக்கிற அந்த ஒரு பசு அந்த சபலாக்கு அழுக வந்ததுனா ரெண்டு பசு கஷ்டப்படுறத பார்த்தா, அப்போது ஒரே ஒரு குழந்தைய பெற்ற உங்களுக்கு அதுலேயும் உத்தமமான குழந்தை எந்த தப்பும் பண்ணாத குழந்தைய இப்படி பனிஷ் பண்ணானா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியறதுமா, நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ, நான் போய் எப்படியான ராமனை காட்டிலேருந்து கூட்டின்னு வந்துட்டும் நான் அந்த 14 வருஷம் காட்டில் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொன்னாராம். இதை சொல்லிட்டும் அப்புறம் போய் வசிஷ்டரை பார்த்தாலாம், வசிஷ்டர் உடனே போய் உங்கள் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் பாக்கி இருக்குப்பா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது என்னெல்லாம் ஃபைனல் ரைட்ஸ் பண்ணணுமோ என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பரதன் பண்ணி முடித்தாராம். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அங்கே மந்திர அங்கே அந்த பேலஸில் கைகேயோட பேலஸில் இப்படி சுற்றின்னு இருக்காலாம். அப்படியே நகையான நகை டாப் டு பாட்டம் ஷீஸ் டெக்ட் அண்ட் ஜுவல்ரி அது மாதிரி சுற்றின்னு இருக்காலாம். அவளை பார்த்த உடனே சத்ருக்னன் வந்து இவளால் தான் வந்து அம்மா கைகேயி அம்மா இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா,
இவதான் இது அத்தனைக்கும் காரணம் அப்படின்ட்டு திட்டிச்சு அவளை இழுத்தாளாம் சத்ருக்னன். உடனே பரதன் அவளை விட்டுருப்பா, அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத, அவள் பண்ணது ரொம்ப தப்பு தான், ஆனால் அவளை நம்ம எதாவது பனிஷ் பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா ராமன் நான் நம்மளோட பேச மாட்டான். ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் அ புவர் வீக் உமன், அவளை விட்டுரு, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி, அதனால்தான் நான் எங்கள் அம்மா கைகேயும் நான் எதுவும் பனிஷ் பண்ணலை, எனக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு பி ஐ எம் ஆன்சரபிள் டு ராமன்னா அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவள் ரெண்டு பேரும் இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டாலாம். அவள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 10 அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு தானங்கள்லாம் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை வசிஷ்டர் பரதனையும் சத்ருக்னனையும் கூப்பிட்டு அமிச்சாலாம். கூப்பிட்டு அமிச்ச உடனே பரதா, நீ நாட்டை ஏற்றுக்கோ, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, நீயே ராஜாவாயிடு, ஏன்னா அவங்க அப்பாவோட விஷ் ஃபைனலாக வந்து சொன்னது அவர் அதுதான். ராமனும் காட்டுக்கு போயிட்டான், ராமன் காட்டுக்கு போகிறச்சி எங்கிட்டலாம் வேண்டின்றது அதுதான். முதல்ல பரதனையும் சத்ருக்னனையும் கூட்டின்னு வந்து பரதனை வந்து பட்டம் கட்டி மேக்கம் தி யுவராஜா அப்படின்னு சொல்லியிருந்தா, இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் நேராக ராஜாவாக ஆகணும், சீக்கிரம் அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணலாம், நீங்களும் ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொன்னாலாம். இதை கேட்ட உடனே பரதன் அழுதுட்டு சொன்னாராம், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கோ, நீங்கள் எனக்கு இந்த ராஜ்யத்தில் ஆசையே கிடையாது, ராமன்தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆகணும், அதுதான் இட்ஸ் கரெக்ட், எது கரெக்டோ நம்ம அதுதான் பண்ணணும், தயவு செஞ்சு இங்கேருந்து ராமனை கூட்டின் வரத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ, ஒரு பெரிய டீம் அனுப்புங்கோ, அனுப்பிச்சு ஒரு ஹைவே ரெடி பண்ண சொல்லுங்கோ, இங்கேருந்து கங்கையை கடக்கிற வரைக்கும் அந்த ஃபுல் என்டையர் ஸ்ட்ரெச்சை வந்து ரெடி பண்ண சொல்லுங்கோ, அப்போ தான் நம்மளால் எல்லாரும் ஒரு பெரிய ஆர்மியோடு போய் வி கேன் கோ அண்ட் பிரிங் பேக் ராமன், அங்கேயே காட்டிலேயே வேணாலும் பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டின்னு வந்துடலாம் ராமனை, தயவு செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கோ அப்படின்னாலாம். சரி அப்படின்னு ஒரு பெரிய டீம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் போனாலாம், அதில் கார்பெண்டர்ஸ் இருந்தாலாம், ரோட் லேயிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலாம், அதுக்கப்புறம் ட்ரீ டிரான்ஸ்பிளான்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலாம், அதுக்கப்புறம் வெல் டிக்கிங் டிக் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு நிறைய பேர் இருந்தாலாம், இது மாதிரி நிறைய பேர் போய் கிட்டு 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 கிட்டுன்னு ரெடி பண்ணலாம். எதுக்கு இவ்வளோ பேர் போய் ஒரு ஹைவே ரெடி பண்ணும் அப்படின்னா, இப்போ என்டையர் அயோத்தியா வாண்டட் டு கோ அலாங் வித் பரதன் டு கோ அண்ட் பிரிங் பேக் ராமா, அதுக்காக ஒரு ஹியூஜ் ஹைவேயை ரெடி பண்ணலாம். என்ன பண்ணலாம், இவெல்லாம் போய் ட்ரீ அந்த ரோட்ஸை ரெடி பண்ணி அந்த ரோட்ஸில் இருக்கிற மரத்தெல்லாம் எங்கெல்லாம் பேரன் லேண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் மரம் இல்லையோ அந்த இடத்துலலாம் அதை வந்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு ரோட்ஸை லெவல் பண்ணி வாட்டருக்கு வந்து என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுமோ, வெல்ஸ் டிக் பண்ணுறதுனா பண்ணணும், இல்லை ஒரு சின்ன பாண்ட் வந்து ரெடி பண்ணணும்னா பண்ணணும், அது மாதிரி என்னெல்லாம் ரெடி பண்ணுமோ அத்தனையும் அங்கங்கே அங்கங்கங்கே ரெடி பண்ணி, இவா எல்லாரும் சேர்ந்து போனாலும் இவாளுக்கு தண்ணிக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடணும்னா இடம் வேணும், நடந்து போகிறதுக்கு நிழல் வேணும், எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணி இவா எல்லாரும் கிளம்பினாலாம். அத்தனை பேரும் கிளம்பினாலாம் வசிஷ்டர், வாமதேவர், மற்ற அத்தனை ரிஷிகள், அத்தனை மினிஸ்டர்ஸ், அத்தனை பேரும் கிளம்பினாலாம். அப்புறம் மூணு மதர்ஸ், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, பரதன், சத்ருக்னன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்மி, அயோத்தியா மக்கள் எல்லாரும் கிளம்பி இப்போது நடந்து நடந்து தேவெண்ட். இவெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் சேரியட்ஸில் போனால், பல்லக்கில் போனால் அப்படிலாம் இருந்தது, நிறைய பேர் நடந்தும் போனால், எல்லாரும் சேர்ந்து ஷிங்கிபேரபுரத்துக்கு வந்தாலாம். ஷிங்கிபேரபுரம் வந்துட்டு இருக்கிறச்சி குஹனுக்கு தெரிஞ்சுட்டு தான் இவெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவள் பார்த்தாலாம் கோவிதார துவஜம் ஓட வந்துட்டு இருந்து தான் சேரியட்ஸ் எல்லாம். கோவிதாரம் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ, இந்த ட்ரீ வந்து இட்ஸ் கால் பர்பிள் ஆர்கிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாள். அந்த பர்பிள் ஆர்கிட் வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூஸ். இதுதான் வந்து இட் வாஸ் தி ட்ரீ ஆஃப் அயோத்தியா. ஸோ அயோத்தியாவோட ஃப்ளாகில் வந்து இந்த ட்ரீயோட பிக்சர் தான் இருக்குமா. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்தான் பரதனும் ஒரு பெரிய சேனையை கூட்டிகிட்டு நிறைய மக்களை கூட்டிகிட்டு வரா அப்படின்னு தெரிஞ்சுடுத்தான் குஹனுக்கு. குஹன் உடனே என்ன சொன்னாராம், ஒரு டீமை கூப்பிட்டு நீங்கள் நிறைய போட்ஸ் ரெடி பண்ணுங்கோ அப்படின்னாலாம், இன்னொரு ஒரு டீமை கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் போஸ் அண்ட் ஏரோஸோட ரெடியாக இருங்கோ அப்படின்னு சொன்னாலாம். எதுக்காக இது மாதிரி ரெண்டு பண்ணா அப்படின்னா, அங்கே நேராக பரதனை போய் அவர் வரவேற்த போது சுமந்திரர் சொன்னாலாம், இவர் தான் பரதன், இவர் தான் குஹன், குஹன் உங்கள் அண்ணாவோட ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட், இவர் பரதன் ராமனோட தம்பி அப்படின்னு சொன்னபோது
அப்போ குஹன் கேட்டாராம், நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அதுல இவ்வளோ பேரை கூட்டின்னு வந்திருக்கீங்களே, இவ்வளோ பெரிய ஆர்மியை கூட்டின்னு வந்திருக்கீங்களே, இங்க வரத்துக்கு என்ன ரீசன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலாம். ராமனை பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். ஆமா, நாங்க ராமனை தான் பார்க்க போறோம் அப்படின்ன போது, உங்களுக்கு தான் ஃபுல் ராஜ்யம் கிடைச்சு கொடுத்தே, இப்ப எதுக்கு ராமனை பார்க்க போறேன்? ராமனுக்கு ஏதாவது ஹார்ம் பண்ண போறீங்களா? அதுக்காக தான் நீங்க ஆர்மியோட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னாலாம். அப்போ பரதன் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டு சொன்னாலாம், இல்லப்பா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நான் அது மாதிரி பண்ண வரல. ராமனுக்கு அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி அப்படியே கூட்டின்னு போலான்னு வந்திருக்கோம். ராமனை ராஜாவா ஆக்கணுங்கிறது தான் என்னோட விஷ். எனக்கு இந்த ராஜ்யத்துல ஆசையே இல்லை அப்படின்ன போது, குஹனோட கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை ஏற்பாடும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அவன் அங்க தங்கரிச்சு குஹன் பரதன் கிட்ட ராமர் எங்க படுத்துண்டா, சீதை எங்க படுத்துண்டா அப்படின்னு அந்த இங்குதி விருட்சத்தை காமிச்சாலாம். இங்குதி விருட்சம்னா ஃபிக் ட்ரீ, அது கீழே தான் ராமனும் சீதையும் அன்னைக்கு படுத்துண்டா. அந்த ட்ரீயை காமிச்சு அங்க எங்க இலையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண இடம் எல்லாத்தையும் காமிச்சாலாம். லக்ஷ்மணர் எப்படி ஹோல் நைட் முழிச்சுட்டு இருந்தார், சுமந்திரர் லக்ஷ்மணர் குஹன் மூணு பேரும் பேசிட்டு இருந்தா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாலாம். லக்ஷ்மணருக்கு எவ்வளோ கோவம் எல்லாத்தையும் சொன்னாலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இப்படியே போச்சா. அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் ஜட்டாபாரம் கட்டியிருந்தா இல்லையா, அந்த ஆலம்பாலை கட்டி அதெல்லாம் சொல்லி உடனே பரதனும் அந்த ஆலம்பாலை எடுத்து தன்னோட ஜட்டாபாரம் தன்னோட ஜட்டையும் அது மாதிரி ரிஷி மாதிரி கட்டின்ட்டு சத்ருக்னனும் அது மாதிரி கட்டின்ட்டு, அதுக்கப்புறம் ராமன் பரதன் சொன்னாலாம், நானும் இந்த 14 வருஷம் தரையில் தான் படுத்துக்க போறேன், நானும் பழங்களும் கிழங்குகளும் தான் சாப்பிட்டுருக்க போறேன், எனக்கும் எந்த சுகமும் வேண்டாம், நான் இங்கே போய் காட்டில் இருக்கேன், எங்கள் அண்ணா போய் நாட்டா ஆளட்டும் அப்படின்னு சொல்லி பரதன் இதெல்லாம் சொன்னாலாம். சரி அப்படின்ட்டு அவ மறுநாள் காலம்புற 500 boats வேர் ரெடி வித் போட்ஸ்மேன். அதில் ஒரு போட் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுதான், அதில் அது இந்த ராஜ குடும்பத்துக்கு மட்டும். அவெல்லாம் அதில் ஏறி உக்காந்துருந்தாலும் மூணு ராஜமாதாக்கள் பரதன் சத்ருக்னன் இவெல்லாம் மட்டும் ஏறி உக்காந்துருந்தாலும் அதில். அதுக்கப்புறம் இந்த போட்டு கிராஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணி நேராக கங்கைக்கு அந்த பக்கம் போய் இப்போ பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறாளாம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சீதா